அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இரவு பத்து மணிக்குள்ளாக இந்த எளிமையான காசு தீபத்தை மறக்காமல் ஏற்றிவிடுங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் நீங்க எல்லாருமே பொங்கல் வேலையில ரொம்பவுமே பிஸியா இருப்பீங்க இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசு தீபத்தை மறக்காமல் ஏற்றிடுங்க பணவரவை வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய தீபம் இது உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் நாளான தினம் இந்த தீபத்தை ஏற்றுவது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுல இது மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு பொதுவாகவே காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு அல்லது பூஜை அறையில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கிற்கு அடியில் ஒரு நாணயத்தை வை தீபம் ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைய தினம் இந்த விளக்கை பிரத்யேகமாக ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருக்காக நம்ம ஏற்ற போறோம் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி தாராளமான பணவரவை இது ஏற்படுத்தும் இந்த அற்புதமான காசு தீபத்தை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும்னு இந்த வீடியோல டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த தீபத்தை எந்த நேரத்துல ஏற்றணும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் பொங்கல் வழிபாட்டை செய்யும் நேரத்துல இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் இதற்கு அடுத்தபடியாக நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் அப்படி இல்லைனா மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம் வீட்டில் பெண்கள் இருக்கிற பட்சத்துல பெண்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த தீபத்தை ஏற்ற போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும் அவசியம் இல்லைங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தீபத்தை ஏற்ற கூடாதுங்க இன் கேஸ் நீங்க தெரியாமல் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க குளிக்கும் பொழுது தலையில் மூன்று முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கு குளிச்சுட்டும் இந்த தீபத்தை ஏற்றலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தீபத்தை ஏற்றுவதை நீங்க தவிர்க்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த விளக்கை நீங்க ஏற்ற சொல்லுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரே ஒரு அகல் விளக்கு நமக்கு போதும் ஜோடி விளக்கு ஏற்றணும்னு கிடையாதுங்க ஒரு அகல் விளக்கே நமக்கு போதும் ஆல்ரெடி நீங்க கார்த்திகை தீபத்திற்கு பயன்படுத்தின அகல் விளக்கு அல்லது உப்பு தீபம் மருதாணி தீபம் கல்கண்டு தீபம் அல்லது வெற்றிலை தீபம்னு இது போன்ற தீபங்கள் ஏத்தவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அகல் விளக்கையே நீங்க பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க புதிய அகல் விளக்கை கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த அகல் விளக்கை வைப்பதற்கு ஒரு சின்ன தட்டு நமக்கு தேவை அல்லது கிண்ணம் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி தட்டுகளை நீங்க தவிர்த்திடணும் மற்றபடி எந்த மெட்டல் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்காக நீங்க பயன்படுத்தும் தட்டுகள் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காச தீபம் ஏற்றுவதற்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் ரூபாய் நாணயங்கள் எத்தனை நாணயங்கள் நமக்கு தேவைன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு அல்லது ஒன்பது நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க இந்த இருபத்தி ஏழு எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்க கூடியது இருபத்தி ஏழு நாணயங்கள் கிடைக்குதான் நீங்க பாருங்க எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து பத்து இருபதுன்னு எந்த காயின்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தி ரூபாய் கிடையாதுங்க இருபத்தி நாணயங்கள் எண்ணிக்கையில இருபத்தி காயின்ஸ் நமக்கு தேவை இருபத்தி ஏழு எண்ணிக்கையில நாணயங்கள் கிடைக்கலனா நீங்க ஒன்பது நாணயங்களை கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு டெமோக்காக காட்டியிருக்கிறதுனால தட்டிற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கலங்க நீங்க அந்த தட்டிற்கும் மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கணும் மூன்று அல்லது ஐந்து இடங்களில் நீங்க அந்த தட்டை சுற்றி மஞ்சள் குங்கும பொட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக அகல் விளக்கையும் நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு மூன்று இடங்களில் மஞ்சள் குங்கும பொட்டு வச்சுக்கணும் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அகல் விளக்கை சுற்றி நாணயங்களை நீங்க போட்டு வைங்க அதிலிருந்து ஒரு நாணயத்தை அகல் விளக்கிற்கு அடியில கூட நீங்க வைக்கலாம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருக்காக இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போறதுனால மேக்சிமம் நீங்க நெய் ஊற்றி தீபத்தை ஏத்துங்க நார்மல் பஞ்சுத்திரி அல்லது நூல்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றலாம் விளக்கின் திசை பார்த்தோம்னா வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும் நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி விளக்கை நீங்க ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நார்மலா கிழக்கு நோக்கி ஈஸ்ட்டு டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியும் இந்த தீபத்தை ஏற்றலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வடக்கு நோக்கி அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி ஏத்துங்க அப்படி இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் நெய் கிடைக்காதவங்க நீங்க நல்ல எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க மார்க்கெட்ல இப்போ ஐக்கூட்டு எண்ணெய் எல்லாம் கலந்து விற்கிறாங்க அதையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தி இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க விளக்கிற்கு நீங்க விருப்பப்பட்ட புஷ்பத்தை வைக்கலாம் ஆனால் கட்டாயம் கிடையாதுங்க காசு தீபம் ஏற்றும் பொழுது மலர்களை நம்ம வைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் விருப்பப்படுறவங்க நீங்க வைக்கலாம் எந்த விதமான பூக்களை வேணாலும் அந்த அகல் விளக்கிற்கு பக்கத்துல நீங்க வைக்கலாம் விளக்க ஏத்திட்டு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் முதல் நாள் அன்னைக்கு ஏற்றிய இந்த விளக்கை ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் மனதார ஏத்துக்கணும்னு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அதற்கு பிறகு பணம் வசியமாகணும் பணம் சேரணும் பணம் குவியணும்னு மனமுருகி நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனைய செய்யுங்க குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் விளக்கு எரியட்டும் அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்களாகவும் குளிர்விக்கலாம் விளக்கு குளிர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய நாணயங்களை பச்சை அல்லது மஞ்சள் நிற துணியில ஒரு மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வச்சிருங்க இன்றைய தினமே இதை செய்ய முடியலனா கூட பரவாயில்லங்க அந்த நாணயங்களை ஒரு ஒரு பாக்ஸ்ல நீங்க எடுத்து நாளைய தினம் அல்லது அல்லது புதன் கூட இந்த நாணயத்தை மஞ்சள் நிற நிற பச்சை துணியில மூட்டை கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க எல்லோ ஆர் கிரீன் கலர் கிளாத் மட்டும் தாங்க மூட்டை கட்டுவதற்கு நம்ம பயன்படுத்தணும் அடுத்த தை மாதம் வரைக்கும் அந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும் அதை நீங்க மாற்றணும் அவசியம் கிடையாதுங்க திரும்பவும் அடுத்த பொங்கல் அன்று இதே போல நீங்க காசு தீபத்தை ஏற்றுங்க ஏற்றும் பொழுது பழைய மூட்டையை அதாவது இன்றைய தினம் நாம் கட்டி வைக்கிற அந்த மூட்டையை பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்க மங்கள பொருட்கள் வாங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது கோவில் உண்டியலில் போடலாம் அல்லது ரோட் சைட்ல இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு நீங்க தானம் செய்யலாம் இன்றைய தினம் நீங்க கட்டி வைக்கும் இந்த தாந்திரீக பண மூட்டையை அடுத்த பொங்கல் அன்னைக்கு தாங்க நீங்க பிரிக்கணும் அந்த நாணயங்களை நீங்க தாராளமாக செலவு செய்யலாம் மஞ்சள் குங்குமம் ஊதுபத்தி சந்தனம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்க நீங்க யூஸ் பண்ணலாம் அல்லது யாசகர்களுக்கு நீங்க தானம் கொடுக்கலாம் திரும்பவும் அடுத்த பொங்கல் அன்று இதே போல காசு தீபத்தை ஏற்றி புதிய மூட்டையை நீங்க கட்டி வச்சிருங்க ஒவ்வொரு ஆண்டும் இதை ஒரு வழக்கமாக நீங்க வச்சுக்கோங்க நீங்க ஏத்தி வச்ச அந்த அகல் விளக்கை புதன்கிழமை அன்னைக்கு நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க இந்த ஆண்டு இன்றைய தினம் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க அடுத்த பொங்கலுக்குள்ளாக உங்கள் பொருளாதாரத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் சரிங்க மீண்டும் ஒருமுறை உங்க எல்லாருக்குமே என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க எனக்கும் நீங்க நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை சொல்றேங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ்

ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி